நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிறத்துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பா நிகழ்ச்சி இந்தியா முழுவதும் ஜெமினி ஃபிலிம்ஸ் சர்க்யூட் வெளியீட்டில் வரவேற்பை குவிக்கும் ககனச்சாரி திரைப்படத்தை பற்றிய செய்தி விமர்சனம், அஜித் விநாயகா பிலிம்ஸ் தயாரிப்பில் அருண் சந்து இயக்கத்தில் கோகுல் சுரேஷ், அனார்கலி, மரிக்கார், அஜு வர்கீஸ் மற்றும் கே பி கணேஷ்குமார் நடிப்பில் டிஸ்டோபியன் சயின்ஸ் பிக்ஷன் ஜேனரில் ஜூலை 5 வெளியாகியுள்ள மலையாள திரைப்படம் ககனச்சாரி. இப்படத்தின் ஜெமினி பிலிம் சர்க்கியூட் இந்தியா முழுவதும் வெளியிட்டுள்ளது. ககனச்சாரி சென்னை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்காக திரையிடப்பட்ட நிலையில் திடீர் சர்பிரைஸ் விசிட் அளித்தார் நடிகர் சுரேஷ் கோபி. பிரபல முன்னணி மலையாள நடிகர் சுரேஷ் கோபி அவர்களின் மகன் கோகுல் சுரேஷ் ககனச்சாரி படத்தில் முதன்மை பாத்திரத்தில் நடித்துள்ளார். புதுமையான களத்தில் சயின்ஸ் பிக்ஷன் ஜேனரில் உருவாகியுள்ள இப்படம் பெரும் பாராட்டுகளை பெற்று ஒரு நிலையில் நேற்று சென்னை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்காக திரையிடப்பட்டது. இத்திரையிடலுக்கு சர்பிரைஸ் விசிட் அளித்த நடிகர் சுரேஷ் கோபி படக்குழுவினரை பாராட்டி தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். கேரளாவில் இயற்கை பெருமளவு அழிந்து போன 2040 மூன்று மனிதர்களிடம் ஒரு ஏலியன் பெண் அடைக்கலமாகிறார். அதன் பிறகு நடக்கும் குளறுபடிகளை கலகலப்பான காமெடியுடன் புதுமையான திரைக்கதையில் புதுமையான களத்தில் சொல்லியிருக்கும் இப்படம் திரைவிழாவில் திரையிடப்பட்டு பெரும் வரவேற்பு பெற்றது. தற்போது முன் திரையிடல்களில் விமர்சகர் மத்தியிலும் பெரும் பாராட்டுகளை குவித்து வருகிறது. இத்திரைப்படம் கடந்த ஜூன் 21 கேரளாவில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் இப்படத்தினை ஜெமினி பிலிம் சர்க்கியூட் நிறுவனம் இந்தியா முழுவதும் வெளியிட்டிருக்கிறது. நிச்சயம் இந்த படம் எப்படி கேரளாவில் வரவேற்பை பெற்றதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் ஒரு வித்தியாசமான கதைகளை வரவேற்கிற மக்கள் வித்தியாசமான கதைகளை வித்தியாசமான திரைப்படங்களை இப்படி வரவேற்பு வெற்றி பெற வைக்கிறாங்களோ இந்த மாதிரி வித்தியாசமான கதை அமைப்பு கொண்ட இந்த படத்தையும் வரவேற்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோடு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.